வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி கோவில் சிலைகள் பாதுகாப்பு விவகாரத்தில் தமிழக அரசு மெத்தனம் காட்டுவதாக கண்டனம் தெரிவித்துள்ள உயர்நீதிமன்றம் அது தொடர்பாக இந்து அறநிலையத்துறை தாக்கல் செய்த அறிக்கையும் நிராகரித்துவிட்டது சிலை கடத்தலை தடுக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கில் கோவில் சிலைகளை பாதுகாப்பதற்கு வலுவான அறைகள் அமைப்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி மகாதேவன் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கோவில் சிலைகளை பாதுகாப்பதற்கான அறைகள் அமைப்பது தொடர்பாக இந்து அறநிலைத்துறை சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை கால அவகாசம் கேட்டிருப்பது பற்றி கடும் அதிருப்தி தெரிவித்தார் கோவில் சிலைகள் பாதுகாப்பு விவகாரத்தில் தமிழக அரசும் இந்து அறநிலையத்துறையும் மெத்தனம் காட்டுவதாக குறிப்பிட்ட நீதிபதி பாதுகாப்பு அறைகள் அமைப்பதற்கு எவ்வளவு காலம் தேவையா என கேள்வி எழுப்பினார் மேலும் அதுவரை கோவில் சிலைகள் திருடு போவது செய்யும் எனவும் எச்சரித்தார் இந்து அறநிலையத்துறை தாக்கல் செய்த அறிக்கையை நிராகரித்துவிட்ட நீதிபதி இரண்டு வாரங்களில் முழுமையாகவும் விரிவாகவும் அமைந்த புதிய அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வரும் முப்பதாம் தேதிக்கு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார் குடியாத்தம் கங்கை அம்மன் திருக்கோவிலில் ஆயிரத்தி எட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் அமைந்துள்ள மிக பழமையான கங்கையம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் வைகாசி ஒன்றாம் தேதி சிறசு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் ஒவ்வொரு ஆடி மாதமும் கடைசி வெள்ளியன்று ஆயிரத்தி எட்டு பால் ஊர்வலமாக எடுத்து வந்து அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் அதேபோல் இன்று அருள்மிகு முத்தாளி அம்மன் ஆலயத்தில் இருந்து மேல தாளங்கள் முழுங்க சிறப்பு பூஜைகளுடன் ஆயிரத்தி எட்டு பால் குடங்கள் ஊர்வலமாக எடுத்து வந்து கங்கை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் குடியாத்தம் அருகே வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி பொதுமக்களும் இந்து முன்னணியினரும் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமை காட்பாடி சாலையில் அமைந்துள்ள பூசாரி வலசை கிராமத்தில் காளியம்மன் கோவிலில் பல ஆண்டுகளாக குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் சாலை சாலையோரம் அமைந்துள்ள இந்த கோவிலில் சில நாட்களுக்கு முன் திருவிழா நடந்தது அப்பொழுது அங்கு வந்த குடியாத்தம் வனத்துறையினர் இது வனத்துறையினுக்கு சொந்தமான இடம் என்றும் இந்த இடத்தில் வழிபாடு செய்யக்கூடாது என்றும் மிரட்டிவிட்டு சென்றதாகவும் மேலும் உங்கள் மீது பொய் வழக்கு போடுவோம் என்று மிரட்டுவதாக கூறி பூசாரி வலசை பொதுமக்களும் இந்து முன்னணியரும் இணைந்து பரதராமை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர் குடியாத்தம் வனத்துறை அதிகாரிகள் மீது பொதுமக்கள் புகார் கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தொழில் அதிபர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடன் டேட்டிங் செல்ல முப்பதாயிரம் ரூபாய் தருவதாக டிவி சீரியல் நடிகை ஜெயலட்சுமிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி தொல்லை கொடுத்த இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பிரிவும் சந்திப்போம் ஓடவும் முடியாது ஒளிவும் முடியாது உள்ளிட்ட படங்களில் நடித்திருப்பவர் தொலைக்காட்சி சீரியல் நடிகை ஜெயலட்சுமி நடிகை ஜெயலட்சுமி கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்று அளித்திருந்தார் தனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு அறிமுகம் இல்லாத சில நபர்கள் ஆபாச தகவல்களை அனுப்புவதாகவும் அதில் ஒரு தகவலில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் தொழில் அதிபர்களுடன் டேட்டிங் சென்றால் முப்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை வருமானம் கிடைக்கும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் அவர் வேதனையுடன் தெரிவித்திருந்தார் அவரது புகார் குறித்து விசாரித்த விவசாய தடுப்பு பிரிவு காவல்துறையினர் இந்த தகவலை அனுப்பிய விருகப்பக்கத்தைச் சேர்ந்த துணை நடிகை ஏஜெண்டுகளான முருக பெருமாள் கவியரசு ஆகிய இருவரை கைது செய்தனர் நடிகை ஜெயலட்சுமிக்கு அனுப்பப்பட்டதைப் போலவே மாணவர்களின் செல்போனுக்கு பெண்களை தவறான வழிக்கு விடுக்கும் வகையில் குறுந்தகவல்கள் அதிகமாக வருவதாகவும் பலர் புகார் அளிப்பதில்லை என்றும் இவர்களது வழிக்கு வரும் பெண்களை தவறான செய்கையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகின்றது பிறகு செய்திகள் தொடரும்

நீட் தேர்வுக்கு வெளி மாநிலங்களுக்கு மாணவர்களை தேர்வு மையங்களுக்கு அனுப்பிய போல் தமிழகத்தில் பனிரெண்டாம் வகுப்பு சிறப்பு துணைத் தேர்வுகளுக்கு நூறு கிலோமீட்டர் முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை மாணவர்கள் தேர்வு எழுத சென்றனர் வேலூர் காட்பாடி ஆகிய இடங்களில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தவறிவர்களுக்கான சிறப்பு துணைத் தேர்வு நடைபெற்றது மாநிலம் முழுவதும் நடைபெறும் துணைத் தேர்வுகளில் பல்வேறு தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுத சென்றனர் சுமார் நூற்று இருபது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள திருப்பத்தூர் மாணவர்கள் வேலூர் காட்பாடிக்கும் கனியம்பாடி மாணவர்கள் நூறு கிலோமீட்டர் தூரமுள்ள அரக்கோண மையத்திற்கும் அனுமதிக்கப்பட்டனர் இதனால் மாணவர்கள் விடியற் காலையிலேயே பெற்றோர்களுடன் வந்து தேர்வு மையங்களை கண்டுபிடித்து தேர்வு எழுவதில் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர் வேலூர் மாவட்டத்தில் பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகள் மறு சீரமைப்பு செய்யப்பட்ட வரைவு வாக்குச்சாவடிகளில் ஆட்சேபனைகள் குறித்து அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார் வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ராமன் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் உள்ள பதிமூன்று சட்டமன்ற தொகுதிகளான அரக்கோணம் சோளிங்கர் ஆற்காடு ராணிப்பேட்டை காட்பாடி வேலூர் அணைக்கட்டு கேவி குப்பம் குடியாத்தம் ஆம்பூர் வாணியப்பாடி ஜோலார்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய பதிமூன்று தொகுதிகளுக்கான மறு சீரமைப்பு செய்யப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது தற்போது மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டது இது குறித்து ஆட்சேபனைகள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்ற வகையில் இருபத்தி ஒரு மனுக்கள் பெறப்பட்டு பதினேழு மனுக்கள் ஏற்கப்பட்டு மூன்று மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது ஒரு மனு வார்டு வரையறை என்பதால் ஊரக வளர்ச்சித்துறைக்கு அனுப்பப்பட்டது இதில் அரசியல் கட்சிகளின் ஆலோசனையை மாவட்ட ஆட்சியர் கேட்டறிந்தார் இதில் அதிமுக திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர் கொலை வழக்கில் வாலிபருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் மூன்றாயிரம் அபராதம் விதித்து வேலூர் விரைவு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மின்னூரை சேர்ந்தவர் வெங்கடேசன் கூலித் தொழிலாளியான இவர் கள்ள காதலுக்கு ஆதரவாக இருந்தார் என்ற காரணத்தால் அதே கிராமத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி அவரது தந்தை கிருஷ்ணன் ஆகியோர் வெங்கடேசனை அழைத்துச் சென்று இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு அன்று வெற்றி கொலை செய்தனர் இந்த வழக்கு வேலூர் விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் கொலையாளி சத்தியமூர்த்தி மீது கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு பதினான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் மூன்றாயிரம் அபராதமும் விதிக்கப்பட்டது அவரது தந்தை ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது இதனால் சத்தியமூர்த்தி பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டு வேலூர் தொடப்பாடி ஆண்கள் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இங்கிலாந்தின் கோஸ்போர்ட் பகுதியின் பெரிய நீச்சல் குளத்தில் மினி நீர்மூழ்கி படகுகளின் பந்தயம் நீருக்கடியில் நடத்தப்பட்டது வழக்கமான டீசல் படகுகளின் பந்தயம் போல் அல்லாமல் இது ஸ்கூபா டிரைவர்களின் ஆக்ரோஷமான ஃபெடலிங் மூலம் நடைபெற்றது சுமார் ஐந்தரை அடி ஆழமான நீருக்கடிகள் நடைபெற்ற சைக்கிள் பந்தயம் போல் இது காட்சி அளித்தது சர்வதேச அளவிலான இந்த பந்தயத்தில் பல்வேறு நாடுகளின் அதிநவீன நீர்மொழி கப்பல்களின் மாதிரிகள் பங்கேற்றனர் சிறிய தடைகள் இருந்தாலும் வேகம் பிடித்த போது இது எல்லா பந்தயங்களைப் போலவே உற்சாகமான வரவேற்பை பெற்றது எத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது நன்றி வணக்கம்